அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, வருகின்ற வியாழக்கிழமையிலிருந்து நம்ம நவராத்திரி விரதம் அப்படிங்கிறது கடைபிடிக்க இருக்கின்றோம். 9 நாட்களுமே விரதம் இருந்து கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பானது. அந்த நவராத்திரியோட அடிப்படை தத்துவம் என்ன, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையாக அந்த தொகுப்பில் பார்த்துடலாம். முதலில் பார்த்தோன்னா அடிப்படை தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தேவி மகாத்மியத்திலிருந்து தெரிந்து கொண்டது. அசுரர்களை வென்று அம்பிகை உலகை காத்து ரட்சித்தார்கள் அல்லவா, அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையிலே இந்த நவராத்திரி விரதம் இருக்கின்றோம் அப்படிங்கிறது அதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம். அதற்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், சிவம் அப்படிங்கிறதும் சக்தி அப்படிங்கிறதும் இரண்டர நீக்கமர ஒன்றாக இணைந்தது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீக்கமர நிற்பது அப்படின்னு சொல்லக்கூடியது சிவமும் சக்தியும். பொதுவாக எதுவும் மற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சிவத்தை சொல்லுவாங்க, இயக்க நிலை அப்படிங்கிறது சக்தியை சொல்லுவாங்க. பொதுவாக இந்த இயக்கம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு பொருளும் இயங்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான். இந்த உடலும் அப்படித்தான், எதுவும் மற்ற நிலையும் இந்த உடலில் உள்ளது, இயக்க ஆற்றலும் உடலில் உள்ளது. நம்ம அந்த இயக்க ஆற்றலின் காரணமாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படியே ஓய்வு கொடுத்துட்டு இந்த இயக்க ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை நினைவு கூறக்கூடிய அந்த திருநாள் தான் இந்த நவராத்திரி நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா. நவராத்திரி அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு தடவை 9-9 நாள் கடைபிடிப்பாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அப்போ அடிப்படை தாற்பரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம உடலுக்குள் இயங்கக்கூடிய அந்த இயக்க ஆற்றலை, இயக்க சக்தியை நாம் புரிந்து போற்றுவதற்கான நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நவராத்திரி தினத்தை சொல்லுவாங்க. இது அடிப்படை தத்துவம், தெரிந்து கொள்ளலாம். சரி, எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, படம் வச்சு வழிபாடு செய்வாங்க, கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க, கொலு வச்சு வழிபாடு செய்வாங்க, இந்த மாதிரி பல விதங்களில் நமக்கு ஏற்றாற் போல அந்த வழிபாட்டை செய்யலாம், தவறே கிடையாது. அப்போ இதோட அடிப்படை என்ன, இப்போ நான் படம் வைத்து வழிபட்டால்தானா, அல்லது நான் கொலு வைத்தால்தானா, அல்லது நான் கலசம் வைத்தால்தானா அப்படின்னா, அடிப்படையில் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசு வச்சாதான் இந்த விரதத்தை நிறைவு செய்ய முடியும். கொலு வைப்பதனாலேயோ அல்லது கலசம் வைப்பதாலேயோ, படத்தை வைத்து 9 நாளும் பூஜை செய்வதாலேயோ நம்மால் இறைவனின் அருளை பெற்றுவிட முடியுமா அப்படின்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மனசு சுத்தமாக இருக்கணும், மனசு இறைவனுடன் லயத்திருக்க வேண்டும், அந்த இயக்கத்தை உணர்வதற்கான ஏக்க மனதில் இருக்க வேண்டும். என்னடா இப்படி பேசுகிறோம்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பக்குவ நிலை நாம் வந்துவிட்டு அடுத்த நிலையை நோக்கி நாம் பயணிப்பது ரொம்ப அவசியமாகிறது. நாம் இதுவரலும் கலசம் வச்சுருப்போம், அதே போல் நம்ம கொலு வச்சுருப்போம், எல்லாம் சரி, இந்த புறத்தேடல் அப்படிங்கிறத தாண்டி அப்படியே கொஞ்சம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயக்க சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது இந்த நவராத்திரி தினம் அப்படிங்கிறது நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி அது எவ்வாறு இயங்குகிறது, அதன் மூலம் யாது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய இந்த நவராத்திரி தினத்தில் அல்லது இந்த நவராத்திரி நாட்களில் 9 நாளும் விரதம் இருந்து நமக்குள் இருக்கின்ற இயக்கம் எப்படிப்பட்டதுன்னு உள்நோக்கி உள்முகமாக நம்மால் பார்க்க முடிகிறது அல்லது பார்க்க முயற்சி செய்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஆற்றலை இந்த நாட்கள் நமக்கு வழங்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ நீங்கள் படம் வைத்தாலும் சரி, கொலு வைத்தாலும் சரி, கலசம் வைத்தாலும் சரி, மனது ஒருமுகப்பட்ட நிலையிலே நமக்குள் இருக்கின்ற ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையில் நாம் தியானிப்பதன் மூலமாக அல்லது இந்த ஏங்கி தவிப்பதன் மூலமாக அன்னை பராசக்தியினுடைய அந்த அருள் பூரணமாக நமக்கு கிடைத்து நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கான நாட்கள் தான் இந்த நவராத்திரி நாட்கள் அப்படிங்கிறத பொதுவாக தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் எல்லாரும் சொல்கிறது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே நம்ம கொலு வைக்கலாமா, யார் வேணாலும் கொலு வைக்கலாம். எல்லாருமே கலசம் வைத்து வழிபாடு செய்யலாமா, தாராளமாக வழிபடலாம். எல்லாருமே படத்தை வைத்து வழிபடலாமா, தாராளமாக வழிபடலாம். நம்ம செய்கின்ற நன்றி கடன் தான் இந்த கொலு வைப்பது அப்படிங்கிறது, கலசம் வைப்பது அப்படிங்கிறது, படம் வைப்பது அப்படிங்கிறது. நம்ம பார்க்குறோம், பார்த்து இவ்வாறு ஒரு சக்தி ஒரு இயக்கம் நம்மை இயக்குகிறது, அதற்கு நன்றி தெரிவிக்கின்றோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொலு வைக்கிறோம், கலசம் வைக்கிறோம், படம் வைக்கிறோம். நம்மால் அதை உள்முகமாக பார்த்து உள்ளே இருக்கின்ற அந்த இயக்க சக்தியை உணர்ந்து கொள்ளும் பொழுது இவை எதுவும் தேவைப்படாத நிலைக்கு, ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் செல்வோம் அப்படின்னாலும் அதில் மாற்று கருத்தே இல்லை.
அப்ப இப்ப படத்தை வைக்கணும், கலசம் வைக்கணும், கொலு வைக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா இயல்பா நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடியேனும் சில இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம், 3 படி 9 படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அந்த வகையில படிகள்ல அமைத்து அதன் பிறகு அதுல எல்லா கொலு பொம்மைகளையும் வைத்து தினமும் மாலை நேரத்துல, ஏன்னா இது நவ ராத்திரி, மாலைக்கு மேல வந்து பாடல்கள் பாடி பஜனைகள் செய்து இன்னும் நம்மால் என்னவெல்லாம் கலைகளாகிய தேவிகளுக்கு நம்மால் மரியாதை செய்ய முடியுமோ எல்லாம் செய்து வீட்டுக்கு வருபவர்களுக்கு வந்துட்டு நம்மால் முடிந்த மரியாதைகளை செய்து நெய்வேத்தியம் படைத்து இறைவனை வழிபடலாம். இதுல நிறைய சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற கணக்குகள் சொல்லப்படும். இருப்பவர்கள் தாராளமாக அதை கடைபிடித்து செய்யலாம். இல்லாதவர்கள் என்று உண்டா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்? மனதில் இறைவனுக்கு இடம் இல்லாதவர்கள் தான் இல்லாதவர்கள் ஆகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களால் மனதார பூஜிக்க முடியும் என்றால், இன்றைய தினத்திலே நான் இதை சமர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்னு அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து செய்தீர்கள் என்றால் அது நெய்வேத்தியத்தை விட உயர்வான ஒரு விஷயம். அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்பு உனக்கு சமர்ப்பணம் செய்கிறேன், என்ன சொல்றது, என்னோட ஆத்மா என்னோட உயிர் எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு நீங்க அந்த சமர்ப்பணம் செய்யக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் நெய்வேத்தியம் எல்லாம் ஒரு துச்சம். அதை தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அது நெய்வேத்தியத்தை விட உங்கள் மனது அப்படிங்கிறது அந்த இடத்துல சமர்ப்பணம் ஆகிவிடுகிறது அப்படின்னா அன்னைக்கு அதை விட வேறு எதுவும் தேவையில்லை. பராசக்தி அதை விட வேறு எதுவும் எதிர்பார்ப்பவராக இருக்க மாட்டார். உண்மையான அன்பு ஒன்று போதும். அப்ப நம்ம வீட்டில் என்ன இருந்தாலும் சரி, எங்ககிட்ட பழைய சோறு தான் இருக்கு அப்படின்னு படத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட வச்சம்மா, இதைத்தான் நான் சாப்பிட போறேன், இதைத்தான் நான் உனக்கு நெய்வேத்தியமா வைக்கிறேன், நீயும் சாப்பிடுதாயின்னு சொன்னா அம்மா மனமு வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வளவுதான். உண்மையான அன்பு இருக்கும் இடத்துல வகை வகையான விஷயங்களுக்கு இடமே இல்லை. உண்மையான அன்போட என்னால முடியுது வகை வகையா வைக்கிறேங்கிறது வேற. அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும், பாசத்தோட நம்ம வைக்கிற நெய்வேத்தியத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வார், அது கொலுவாக இருந்தாலும் சரி. கலசம், கலசம் அமைக்கின்றது உங்களுக்கு தெரியும், பொதுவாக பித்தளை அல்லது வெள்ளி அல்லது தங்கத்தில் செம்பு, அதில் வந்துட்டு தண்ணீர் ஊற்றி வாசனை பொருட்கள் போட்டு அது மேலே மாவிலை வச்சு, சில பேர் தேங்காய் வைப்பாங்க, சில பேர் மாதுளை வைப்பாங்க, இந்த மாதிரி கலசம் அமைத்து அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்து அதன் பிறகு 9 நாட்களுக்கும் பூஜை செய்து பிறகு அது முறைப்படி விஜயதசமி நாளிலே வந்துட்டு அதை மீண்டும் வந்துட்டு சிறப்பு செய்வது அப்படிங்கிறது கலசம் வைத்து வழிபாடு செய்வது. படம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க அம்பிகை படத்தை வச்சு தினமும் வந்துட்டு பூக்களால் அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் செய்து நம்ம பாட்டு பாடி அதை சிறப்பிக்கலாம். வீட்டுக்கு வருபவர்களுக்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு கொடுத்தாலுமே போதுமானது வளையலோடு. இல்லை நம்மளால முடியும் அப்படின்னா எதனேனும் பரிசு பொருட்கள் கொடுப்பது உண்டு, அந்த மாதிரி கூட கொடுக்க முடிந்தா கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க, நம்ம எது கொடுத்தாலும் நமக்குள் இருக்கின்ற இயக்க ஆற்றலை உணர்ந்து கொண்டால்தான் இந்த விரதத்திற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதே தேடுதல். அந்த தேடுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்முகமான தேடுதல். அதற்கு வழிவகையை ஏற்படுத்தி தரக்கூடியதில் ஒரு நீண்ட அல்லது நெடிய நாட்கள் உள்ள விரதம் அப்படின்னா நவராத்திரி விரதத்தை தான் சொல்லுவாங்க. மற்றெல்லாம் 1 நாள் 2 நாள் விரதமாக வரும். இதுதான் தொடர்ச்சியாக ஒரு 9 நாளைக்கு விரதம் இருக்கிறது. உள்ளார்ந்த தேடுதலுக்கு உதவுவது. இப்படிப்பட்ட அற்புதமான அந்த விரதத்தை தவற விட்டுறாதீங்க. உள்முகமாக தேட முயற்சி செய்யுங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இயற்கை ஆற்றலை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கும் வகையிலே இந்த விரதம் இருக்கட்டும் என்று எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது குறித்த உங்கள் கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள்.